அம்பர மெத்தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பர மெத்தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பர மெத்தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பர மெத்தண்ணீரே சோரே
ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋತಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀಳಾದುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುತ್ಪೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾಟ್ಯಂ ಸ್ವಂಸೃತಿ ಸತಶಿರಸಿದ್ಧಮಜ್ಞಾಪಯಂತಿ ಶೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿ ಗಳಿತಂ ಯಾಭಲಾಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮಇದಮಿದಂ ಭೂಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ. ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. திருக்காப்பு நீக்கி நந்தகோபன் திருமாளிகையினுடைய வாயில் காப்போன் இந்த ஐப்பாடி இளம் பெண்களையெல்லாம் உள்ளே ஊறவிட்ட பிறகு உள்ளே செல்லும் அவர்கள் முதன் முதலிலே ஸ்ரீ நந்தகோபரை பார்க்கிறார்கள். ஏன்னா அந்த வெளிக்கட்டிலேயே அந்த கிருஷ்ணனுக்கு கட்டு காவலாக அந்த நந்தகோபர் அங்கேயே படுத்துருக்கார். காவலாக இருக்கிறதுனால அதனால் அவரை தாண்டி தான் கிருஷ்ணன்ட்ட போக வேண்டியிருக்கு. முதல்ல அவர் படுத்துருக்கிறதுனால அந்த நந்தகோபரை எழுப்புறார். அம்பரமே தண்ணீரே சோரே, அம்பரமே வஸ்திரங்களையும் தண்ணீரே ஜலத்தையும் சோரே அன்னத்தையும் புடவை வேஷ்டி பானாதிகள் போதும் போதும்னு வாங்கிக்கிறவா சொல்கிற வரையிலே எப்பொழுதும் தானம் பண்ணுகிற அந்த நந்தகோபாலனை, நந்தகோபனை சாக்ஷாத் எம்பெருமானாகவே இந்த இடைப்பெண்கள் நினைக்கிறார்கள். அதனால தான் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராயினு எம்பெருமானாவே நினைக்கிறதுனாலே எம்பெருமானே சொல்கிறார். தாரகம் போஷகம் போக்யம் இந்த மூணும் இந்த அம்பரம் தண்ணீர் சோறுங்கிறது. இதைத்தான் ஆழ்வார் திருக்கோளூர் பாசுரத்தில் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றில எல்லாமும் கண்ணன்னு சாதிச்சாரோனோ, அதே மாதிரி நாம் உயிர் வாழறதுக்கு தரிக்கிறதுக்கு தாரகம் இந்த சாப்பாடு, போஷகம் அந்த தாகத்துக்கு குடிக்கிறமே அந்த ஜலம், போக்யம் இந்த வெத்தலை பார்க்கும் முதலான போக வஸ்துக்களை அனுபவிக்கிறது. இவர்களுக்கு இந்த மூன்றுமே கிருஷ்ணனை பிள்ளையாக பெற்றவனை, அதாவது இந்த நந்தகோபனை இப்படி சொல்லி எழுப்புறான்னா, பித்ருமாத்ருசுத பிரார்த்துதார மித்ராதயோபி வா ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவா. தாய், தந்தை, சகோதரன், மனைவி, நண்பன் முதலானவர்களெல்லாம் ஒவ்வொரு பலனை அடைவதின் பொருட்டே நமக்கு அந்த பாந்தவியம் இருக்குது, அதாவது அந்த உறவு முறை இருக்குது. ஆனால் கேசவன் எல்லா பலன்களையும் நமக்கு அடைவதற்காக ஏற்பட்டவன். அப்போ அந்த கேசவன் எம்பெருமானை நாம் தொழுதோமேனால் நமக்கு எல்லா பலன்களும் எல்லா உறவினர்களிடத்திலிருந்து என்ன கிடைக்குமோ அதை காட்டிலும் அதிகமாகவே கிடைக்கும். வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய்து தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்து அல்ல செய்து கல்லூடுகளாய்த் தூய் கீழமுடவிட்டு நீரணங்காடுதல் கீழ்மையேனர். திருவாய்மொழி 4:6 திருவாய்மொழியில்
இப்படி இவர்களுக்கு வேதம் வல்லார் நந்தகோபர் தான். பிராபிய பிராபகம் ரெண்டும் எம்பெருமான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பெற்றவருங்கிறதுனாலே இந்த நந்தகோபன் வேதம் வல்லாரா இந்த ஆட்சிமார்களுக்கு தெரிகிறாராம். விஞ்ஞானம் யதிதம் பிராப்தம் யதிதம் ஸ்தானமார்ஜிதம் ஜன்மாந்தரேபி மே தேவ மா பூத்தஸ்ய பரீட்சயான்னு ஜிதந்திரே ஸ்தோத்திரம் சொல்லுத்து. அதனால் பகவான் வாசுதேவனையே இவர்கள் தங்களுக்கு எல்லாமாக கொண்டிருப்பதால் தானம் கேட்குறா. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அறம் செய்கிறானோ தானம் பண்ணுறானோனோ அந்த தானம் பண்ணுறவனை கேட்குறாளாம். என்னன்னு கேட்குறா, கிருஷ்ணனையே எங்களுக்கு தானமாக கொடுன்னு கேட்குறாளாம். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு கீதை 7வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகமாக பகவானே சாதிக்கலையா? அப்படி இவர்களெல்லாம் அந்த நல்ல ஞானத்தை உடைய ஞானவான்கள், அந்த ஞானிகளாகிவள் இவர்கள்லாம் இருக்கிறதுனால தான் எப்போதும் வாசுதேவா சர்வம் அப்படின்னு எப்போதும் வாசுதேவனே நினைச்சுட்டு இருக்கிறவா. உதாரா சர்வையே வைத்தே ஜானினே துவாமே மதம் நானோனும் பகவான் கீதையில். அதே மாதிரி இவா அந்த உதார குணத்தோடு அவனை கேட்குறாளாம். என்ன, ஞானிகள் தான் எனக்கு ஆத்மான்னு உங்கள் பிள்ளையே சொல்லிட்டான், அதனால் அந்த பிள்ளையே எங்களுக்கு கொடுங்கோன்னு கேட்குறாளாம். எங்களுக்கு கிருஷ்ணன் தாரகம், ஆனால் கிருஷ்ணனும் எங்களை போய் தாரகமான்னு தனக்கு நினைக்கிறான். புகழுக்கு மயங்காதவர் உண்டோ? அதனாலே நந்தகோபனுடைய அனுமதியை ரொம்ப எளிதிலே இவா பெற்றுவிட்டார்களாம். அங்கே சரி உள்ளே போங்கோ கிருஷ்ணனை பாருங்கோன்னு அனுப்பிச்சி விட்டார் நந்தகோபர். உள்ளே போனால் அங்கே அடுத்த கட்டில் தாயான யசோதை படுத்துக்கிட்டுருக்கா. அந்த யசோதையை எழுப்புறா. கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறிவுராயின். பிராட்டினுடைய புருஷகாரம் கொண்டு பெருமானிடம் செல்ல வேண்டும்ங்கிறது சாஸ்திரம். இவா என்ன பண்ணா, முதல்ல நந்தகோபுரை எழுப்பி அதுக்கப்புறம் அவருடைய பத்னியான யசோதையை எழுப்புறா. இது என்னமோ மாறி இருக்கிறதா தோணும். இடைச்சிகளாச்சும் பத்ததி தெரியாது. கண்ணனுக்கு என்ன நேருமோன்னுட்டு அவன் முதல் கட்டிலேயே படுத்துட்டுருக்கார் நந்தகோபர். அதுக்கப்புறம் இந்த யசோதை படுத்துட்டுருக்கா. அதனால் இந்த யசோதையை தாண்டித்தான் கிருஷ்ணனை போய் பார்க்க முடியும். அதனால் இந்த யசோதையும் எழுப்புறாளாம். குழுந்தே பெண்களுக்கெல்லாம் மேலாயிருப்பவளேன்னு சம்போதனம் பண்ணுறாள். எங்களுக்கு ஒன்று நேர்ந்தால் ரட்சிப்பவள் இந்த யசோதை இல்லையோ? ராவணனுடைய ஆஜ்ஞை பேரிலே தன்னை நலிவுறச் செய்ததான ராட்சசிகளுக்கு பிராட்டியின் வார்த்தையை போலேயாம். ராமன் ஜெயித்ததை கனவுல பார்க்குறா சீதா. ததசா ஹ்ரீமதி பாலா பர்துர் விஜயஹர்ஷிதா அவோச்சத் யதி தத்ததயம் பவேயம் சரணம் ஹிவஹான்னு. எப்படி இவர்களுக்கு அவயம் கொடுப்பவள் அல்லவோ யசோதை, அதனாலே குலவிளக்கே இந்த ஆயர்குலத்துக்கே சிறந்த விளக்கை போன்றவள்
அதனாலே குலவிளக்கே அறிவுராய் நீ உனக்கே உணர்ந்து எழுவாயாக. நந்தகோபுரை எழுந்திராய் யசோதைய அறிவுராயின்னு சொல்கிறா. ஏன்? பெண்ணின் வருத்தம் ஆண் அறிய மாட்டான். பெண்ணின் வருத்தம் இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும். அதனாலே இவர்களுடைய வருத்தத்தை யசோதைக்கு அறிவுறுத்தும் முகமாக அறிவுராயின்னு சொல்கிறா. அந்த வார்த்தையே அங்கே நந்தகோபர்கிட்ட சொல்லலை, அவர்கிட்ட வெறும் எழுந்திராய்ங்கிறது தான். யசோதையும் எழுப்பி அவளுடைய அனுமதியும் பெற்று கிருஷ்ணனை எழுப்ப உள்ளே போகிறாள். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பரம்னா ஆகாசம், ஊடுன்னா வெளி, அறுத்துனா அதை தொலைச்சுண்டு போய். திருவிக்கிரமன் திருவடியானது என்ன பண்ணித்தான், ஆகாசத்தில் அப்படி தொலைச்சுண்டு போச்சான். அது மகாபலி இவருடைய கையில் தத்தம் பண்ணானே, 3 அடி நிலம் தந்தேன்னு. அந்த ஜலமும் அங்கே சத்தியலோகத்தில் எம்பெருமான் திருவடி போனபோது அந்த திருவடிக்கு ஸ்ரீபாதத்துக்கு தீர்த்தம் சேர்க்குறானோ, கமண்டலத்திலேருந்து நான்முக பிரம்மா, அந்த 2 ஜலமும் ஒரு சேர பூமியில் வந்து விழுந்துதான். அப்போது எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு உயரமாக பகவான் வளர்ந்துருக்கான்னு திருநெடுந்தாண்டகத்தில் இந்த விருத்தாந்தத்தை அதி அற்புதமாக நம் திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப, ஒரு காலும் காமரு சீரவுணனுள்ளத்து எண்மதியும் கடந்தண்ட மீது போகி இரு விசிம்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முடுதும் மகப்படுத்து நின்னயந்தை மலர் உரையும் திருவடியே வணங்கினேனேன் ஓங்கி உலகளந்த. திருவிக்கிரமாவதாரம் எடுத்து எப்படி ஓங்கி உலகளந்தான்ங்கிறத 3வது பாசுரத்திலேயே பறக்கச் சொன்னோம். இங்கேயும் ஆண்டாள் அந்த 3வது பாசுரம் ஆரம்பத்தில் ஓங்கி உலகளந்த, இங்கே நடுப்புற ஓங்கி உலகளந்தன்னா. உம்பர்ஹோமானே, ஹே தேவாதி தேவனே, நித்தியசூரிகளுக்கெல்லாம் நிர்வாகனே, தலைவனே, நம்மாழ்வரும் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன்னு பகவானை பற்றி சொல்லலையோ, அப்படிப்பட்ட ஹே பகவானே, உறங்காதெழுந்திராய், தூங்காமல் எழுந்திரு. ஏன்னா கதிரவன் உணர்வது இரம் வந்தடைந்தான் கனையுலகன்றது காலையம்பொழுதாய்னு எப்படி தொன்றுடை புடியாழ்வார் ரங்கநாதரை எழுப்பினாரோ, அந்த மாதிரி இவா திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புறாளாம் கிருஷ்ணனை. ரக்ஷகமாக இருப்பார்க்கு உறங்க விரகுண்டோன்னா, நீ லோக சம்ரக்ஷகன் இல்லையா, லோகத்தையே காப்பாற்றுறவன் இல்லையா, அப்படி இருக்கிறவன் நீ தூங்கலாமா? ஏன் அன்னைக்கு ராமாவதாரத்தில் இந்த 14 வருஷம் காட்டில் நடையா நடந்தையே, அந்த நடந்ததனாலே உன் கால்கள் அப்படியே வலிக்கிறதோ, நோவு சாத்தின் இருக்கோ, நொந்ததோன்னு கேட்குறா. நடந்த கால்கள் நொந்ததனாலே உன்னால் முடியலையா? அந்த பாசுரமும் அத்தி அற்புதான பாசுரம். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்குங்கால மேனமாய் இறங்குமால் வரைச்சுரம் காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு திருமிழ் செய்கிறான் ஆறாம் தாழ்வான அனுபவிக்கிறார். அதேபோல் 3வது திருவந்தாதியில் அன்றில் உலகமளந்த அசைவேகொல் நின்றிருந்து வேளுக்கை நீர் நகர்வாய் அன்னு கிடந்தானை கேடில் சீரானை
முன்கஞ்சை கடந்தானே நெஞ்சமேகான். இவாளுக்கோ ராத்திரியும் தூக்கமில்லை, பகலும் தூக்கமில்லை. சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே, எல்லிப்பகல் என்னாது எப்பொழுதும், தொல்லை ஞாத்தானைக்கெல்லாம் ஓது வரையே மாறாக காத்தானை கண்டும் நீ காண்ணா. பெரிய திருவந்தாதியிலே நம்மாழ்வாள் சீதையை பிரிந்த ராமன் எப்படி தூக்கமில்லாது, அதாவது உறங்காது இருந்தானோ, அதே போல நீயும் உறங்கவில்லையோ. அனித்தரஷதம் ராம சுப்தோபிச்சரோத்தமா சீதேதி மதுராம் வாணீம் வியாகரன் பிரதிபுத்தியதே. இவ்வளவு இவ எழுப்பியும் கிருஷ்ணன் கொஞ்சம் கூட அசைஞ்சே கொடுக்கல. அவன் மனசில் என்ன நினச்சிக்கிறான், என் அண்ணனான பலராமனை எழுப்பாமல் என்னை மட்டும் ஏன் எழுப்புகிறேள், கிரமமாக எனக்கு பெரியவன் பலராமன், அவனை எழுப்பிட்டு தானே அதுக்கு பிற்பாடு என்ன எழுப்ப வரணும், அவனை எழுப்புகிற வரைக்கும் நாம் ஏந்துகிறது இல்லை அப்படின்னு கண்ணை மூடின்னு தூங்குற மாதிரி பாவனை பண்ணு படுத்திருந்தானா. அந்த பலராமனை எழுப்பட்டும் மட்டும் இவன் வாய்மூடி கிடந்தான். தயா சகாசீனமனந்த போகினி பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைகதாமணி பணமணி விரதமயூகமண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், இப்படி சகல விதங்களிலும் தனக்கு சேஷவிருத்தி எப்பொழுதும் பண்ணி கொண்டிருக்கும் அந்த இளையாழ்வானே பலராமனா வந்து அவதரிச்சானோனோ, அந்த பலராமனை எழுப்புறாளாம். உம்பியும் நீயும் பிராட்டிய பிரிஞ்சு நெருநாள் இருந்தார் ராமன். ஆனால் லக்ஷ்மண ஒரு க்ஷணங்கூட அந்த எம்பெருமான பிரியலை. இதுக்கு என்ன காரணம்னு நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் ஒரு விசாரம் பண்ணான். அந்த விசாரத்தில் காலை பிடிச்சான் லக்ஷ்மணன், அதனால் பிரியலை. பாத கிரகணம், இவ பாணி கிரகணம் பண்ணிண்டா. இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவன் இவ கையில் பிடிச்சி தானே கொடுத்தார், அதனால் இவ பாணி கிரகணம் பண்ணிக்கின்றாளாம். அதனால் விளையாட்டாக சொல்லுவா, என்னைக்கு கல்யாணம் ஆறதோ கன்னியா தானம், அவன் வாண்டாதை தள்ளி விட்டு போட்டான், பொண்ணை பெற்றப்பன் தள்ளி விட்டு போட்டானாம். அன்னிலேந்து இவன் பிள்ளை பாணி கிரகணம் பண்ணிக்கிறான். கிரகணம்னா என்ன, அது பீடிக்கிறது இல்லையா, அன்னிலேந்து இது வரைக்கும் சுதந்திரமாக லைஃப்பில் இருந்தவனை பீடிச்சாலாம், அதான் கிரகணம் வந்து பிடிச்சாச்சு. இதில் பாத கிரகணம் பண்ணினா லக்ஷ்மணன் ஒரு க்ஷணம் கூட எம்பெருமான பிரியலை. அப்படி பிரிய நேர்ந்தபோது கூட எம்பெருமான் ஆக்ஞைக்காக பிரிஞ்சானே தவிர தன்னிச்சையாக பிரியல. ஆனால் இந்த பாணி கிரகணம் பண்ணாலே இவோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் ராமனோட இருக்க முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வர முடியும், அதனால் இவன் எங்கேயோ அவன் எங்கேயோ, இவன் மிதிலையில் இருக்கா இவன் அயோத்தியில் இருக்கான், அதனால் அப்போ பிரிவு. அது ஒத்துக்கொள்ளக்கூடிய பிரிவு தான். அதுக்கப்புறம் இந்த ராவணன் தூக்கிட்டு போய் 10 மாதம் ஜெயிலில் வச்சுருந்தானே சோகவனத்தில், அது பிரிவு. அதுக்கப்புறம் அந்த வண்ணான் சொல் கேட்டு இவனை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டானே, அதுலேருந்து நிரந்தர பிரிவு. அதுக்கப்புறம் அந்த பூமிக்குள்ளேயே அவள் போனா பாருங்கோ சீதா தேவி, அப்போது அந்த அவதாரம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி பிராட்டியை பிரிஞ்சு பகவான் நெடுங்காலம் இருந்தான், ஆனால் லக்ஷ்மணனை பிரிஞ்சு ஒரு க்ஷணங்கூட இல்லை. அதனால் உன்னுடைய ஸ்பரிசத்தினாலே உறங்கும் அவனும், அவனுடைய ஸ்பரிசத்தினாலே உறங்கும் நீயும், அது
பாரதந்திரியம் அங்கே அப்படியே கலந்து கட்டி பழகி கிடக்கான். படுக்கையில் சாய்ந்தார்தான் உறங்குவார், படுக்கைக்கு தூக்கம் உண்டோன்னு கேட்டான். வாயு நீரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வம் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் சுவருகள் பவளவாயும் ஆயசீரடியும் தேசும் அடியரோர்கலலாமேன். அப்போ இந்த மனசை விட்டு அந்த திருவடி அகலுமான்ன ஒரு காலத்துலேயும் அகலாது. உம்பியும் நீயும் நீ எழுந்துரு, உன் தம்பியும் எழுப்பு அப்படின்னா அங்கே யாரை உம்பியும் நீயும்னா நீயும் உன் தம்பியும்னா இன்னொருத்தர் அங்கே சொல்லிதானே சொல்லணும். அதுக்கு சொல்கிறா, செம்பொன்களடி செல்வா பலதேவா, சிவங்கதாயிருப்பதான பொன்னால் செய்யப்பட்டதான வீர கடல்களை அணைந்த திருவடிகளை உடைய ஹே ஸ்ரீமானான பலதேவனே. இது அவனுக்கு ஏன் பலதேவன்னு பேருன்னா, பகவானுக்கு பலதேவனாக அவன் இருக்கிறதுனாலாம். அதனால் அனுபவிக்கும் ஆழ்வாருக்கும் பலதேவன்தான் அவன். ஏன் அந்த வருத்தத்தினால, கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று தற்றவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊரலுக்கு நமாயர்க்கு என் நடைகளெல்லாம் நாகனைக்கே சென்று உரைத்தியோன்னு நாச்சியார் மொழியிலே எப்படி ஆண்டாள் அங்கே என்ன கூறுகிறாளோ அதே மாதிரி இங்கே முதல்ல இழவுன்னா வருத்தம், வருத்தத்திலே பாடுறா ஆண்டாள். சரி, ஏன் வருத்தத்திலே பாடணும்னா, அந்த தான் மனதிலே நினைத்த நாயகனை இவா கூட முடியலை. அதனால் கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலில் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊர் அறுக்கின்ற மாயர்க்கு என் நடைகளெல்லாம் நாகனைக்கே சென்று வைத்துடுமின்னா. அப்போது இது பிரிந்தபோது வருத்தம், கூடின போது எப்படின்னு அதே நாச்சியார் திருமொழியில், தாமுகக்கும் தங்கையில் சங்கமே போலாவோ யாமுகக்கும் எங்கையில் சங்கமும் ஏந்தினாயோ தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனேன்னா பதினோராம் பத்தில் நாச்சியாதிமொழியில் முதல் பாசுரமாகவே. இது முதல்ல வருத்தமாக இருந்த போது பாடினான், அப்புறம் ஊடின போது பாடினான், இப்போது உகந்த போது பாடுறா, சந்தோஷப்பட்ட போது பாடுறா. அது எப்படின்னா, ராகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்னு நாள்தொரும் ஏக சிந்தையராய் குருகூர் சடகோபன்னாரன் ஆகநூற்ற வந்தாதியாயிரத்துள்ளிவையும் ஓர்பத்தும் வல்லார் மாகவை குந்தத்து மகிழ்வெய்துவர் வைகலுமேன்னு நம்மாழ்வாருடைய திவ்யமான சீசூக்தி. குகப்பெருமான் மகாராஜரான சுக்ரீவர் சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் விபீஷ்ணாழ்வான் எல்லாருக்கும் இளைய பெருமாளே புருஷகாரமாக இருந்தாளாம். அதனால் அந்த இளைய பெருமாள் தானே இப்போது பலராமனாக வந்திருக்கான். அதனால் ஊரங்கே உன் தம்பியும் நீயும் தூங்காதங்கோ எழுந்துருங்கோன்னாலாம். இது இந்த பாட்டினுடைய ஒரு அந்யாபதேசமான அர்த்தம். இதனுடைய சுவாபதேசத்தையும் கிஞ்சித் அனுபவிப்போம். கீழ்ப்பாட்டாலே வாயிற்காப்போனை எழுப்பி அவன் அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று முந்துர ஆச்சாரியனான அந்த நந்தகோபனை எழுப்புறாளாம்.
அதுக்கப்புறம் அந்த சேஷனான பாதுகைகளையும் எம்பெருமானையும் எழுப்புறா அப்படிங்கிறத இங்கே பெரியவா நிர்வாகம் பண்ணிருக்கா. அம்பரமே ஆத்மஸ்வரூபமான ஈஸ்வர முக விகாசம் இருக்கே அதுதான் அம்பரம். தண்ணீரே தத்வர்த்தகமான போக்திருத்துவ புத்தி நிவிற்த்தி அடைகிறது இருக்கே அதுதான் தண்ணீர். சோரே அந்த காரணத்துக்கு இதான அந்த கைங்கரியம் இருக்கே அதன் காரணத்தினாலே நமக்கு கிடைக்கிறதான கைங்கரியம் அது சோறு. அறஞ்செய்யும் பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத தான தர்மங்களை பண்ணுறதான எம்பெருமான். ஹே ஆச்சாரியனே, நந்தகோபாலா, நந்தகோபரே எழுந்திராய், தேவரீர் எழுந்திருக்க வேணும். ஏன் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, அதாவது நதி வெள்ளத்துக்கு வளைஞ்சு கொடுக்கு பிழைக்கிறதான இந்த நாணல் புல் இருக்கே அது அப்படிப்பட்டவரும் மந்திர சிரேஷ்டரும். அதனால தான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தேன்னா குலவிளக்கே, ஆசிரித பிரபன்ன குலத்துக்கு பிரகாசராயிருக்காளாம் அதனாலே குலவிளக்கே. ஆச்சாரியாள் அவ அந்த குலத்துக்கே பிரகாசமாக இருக்கிறவ. திருமந்திராதி வியாக்கியானங்களாலே பிரபன்ன குலங்களை எல்லாம் பிரகாசிக்க செய்பவர்கள், அதனாலே அவர்கள் குலவிளக்கே. எம்பெருமாட்டிய சோதாயறிவிராய், இங்கே எம்பிராட்டி விசிஷ்டமான பரம புருஷத்துவம் விளங்கும்படியான அந்த துவய மந்திரார்த்தத்தை போதிப்பவனேன்னு சொல்கிறார். அம்பரம், அம்பரங்கிறதுக்கு நிர் ஈஸ்வரவாதிகள் குதிருஷ்டிகள் குமதிகள் இவெல்லாம் அம்பரம். இதில் அம்பரம் தண்ணீர் சோறுன்னு சொல்கிறோமோ அப்போது இதெல்லாம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த இதை எல்லாத்தையும் நிரீஸ்வரவாதிகள் குதிருஷ்டிகள் குமதிகள் எல்லாரும் தோற்கும்படி செய்து ஆச்சாரியர்களானவர்கள் அவர்களை திருவிக்கிரமனுடைய திருவடியிலே கொண்டு இட்டு வைஷ்ணவனாக மாத்தர்களாம். உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், இப்போது மூடறுத்து அவளெல்லாம் நிரசனம் பண்ணி ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய திருவடியிலே அவர்கள் அந்த வெற்றியை காணிக்கையாக்குகிறார்களாம். உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், நித்தியசூரிகளுக்கு நிர்வாகனான இந்த சம்சார தாபமான பிறப்பு இறப்பு இவை எதுவும் இல்லாதபடி பண்ணிடு. செம்பொற்களடி செல்வா காஞ்சன பாதுகளையுடையவனே, செம் பொன் கடல் அடி செல்வா, இப்படி காஞ்சன பாதுகளையுடையவனே ஹே பலதேவா, இப்படி சம்பந்தனான நித்தியசூரிகளுக்கும் தலைவனாகிய ஆதிசேஷன் உம்பையும் நீயும் உம்பியும் நீயும் உறங்கேல், உமக்கு பவ்யமான கிருஷ்ணனும் அவனுக்கு பவ்யமாய நீயும் உறங்காதொழிய வேணும், அடியவங்களை கட்டாட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். எம்பெருமாட்டிய சோதாயறிவுராய்ங்கிறதுனாலே குரு பரம்பரையிலே பிராட்டிக்கு உண்டானதான ஸ்ரீயை நமகாங்கிற அந்த சுருக்கமான குரு பரம்பரை தியானம் பண்ணுறோமோனோ அதில் வச்சுக்க வேண்டியது. அது எம்பிரான்னு சொன்னால் அது மாஸ்குலின், எம்பிராட்டின்னு சொன்னால் அது ஃபெமினின் ஜென்டரை சொல்லுவோம். இங்கே ஸ்ரீயை நமஹான்னு மகாலட்சுமியினுடைய அந்த இது இருக்கணும், அதை இங்கே உத்கோஷிக்கிறார் சுவாமி தேசிகனும். சகதர்மச்சரீம் சௌரே சம்பந்தித ஜகத்திதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்தியமஜாத நிகிரகாம். பிராட்டி
புருஷகார பூஜை, அவள்கிட்ட ஹேய குணமே கிடையாது அப்படின்னா, தாயாளுக்கு கேவலம் அனுகிரகம் பண்ணுறதான் தெரியுமே தவிர நிகிரகாதிகளே தெரியாதுன்னு சொன்னான். அப்படி சொல்ல வேண்டாம், எல்லா சமயத்திலும் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுறவ பிராட்டிங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பிராட்டிக்கும் கூட சில சமயங்களில் அந்த கிருபையை நம்மகிட்ட காட்ட முடியாது போகிறது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம பாபந்தான். இந்த மற்ற பிராட்டிமார்களான பூப்பிராட்டி நீளை பிராட்டிகள் இருக்க, பகவானை எப்பொழுதும் வக்ஷஸ்தலத்திலே இருந்து அனுபவிக்கின்றதான அந்த பெரிய பிராட்டியாரை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இது. தேவகி பெற்ற தாயானாலும் கிருஷ்ணனின் சேற்றிதங்களை அனுபவிக்க அவளாலே முடியலை. அதுபோல நீளை பூதேவிகள் எப்பொழுதும் பெருமாளை அப்படியே அனுபவிக்கிறவா, அதே மாதிரி நாமும் அனுபவிக்க வேணும்னு கேட்டு இந்த பாசுரம் எப்போதும் இந்த ஜனவரி 1st நியூ இயர் அதில் வரும். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னா, அப்போது நமக்கு என்ன வேணும்? முதல்ல ட்ரெஸ்ஸு வேணும், அதுக்கப்புறம் நன்னா பருகுவதற்கு பானாதிகள் வேணும், சாப்பிட்றதுக்கு சாதம் வேணும். அப்போ இது மூணும் கிடைச்சி கொடுத்தே, அதுவும் ஜனவரி 1st பிறக்கும் போதே இந்த பாசுரத்தை சொல்கிறதுனால பாகவதத்தமாளுக்கெல்லாம் இப்போது இந்த நந்தகோபருடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தினால அவளுக்கும் அம்பரம் தண்ணீர் சோறு இதெல்லாம் சமிருத்தியாக அந்த நந்தகோபர் கொடுக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு, மற்ற பிராட்டிமார்களான பூப்பிராட்டி நீளை பிராட்டிகள் இருக்க, பகவான் எப்பொழுதும் வக்ஷஸ்தலத்திலே பெரிய பிராட்டியை வச்சுண்டு அனுபவிக்கிறானோனோ, அதனால் அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியை எழுப்புகிறார்களாம். தேவகி பெற்ற தாயானாலும் கூட கிருஷ்ணனுடைய பாலசிரேஷ்டிதங்களை அவளால் அனுபவிக்க முடியல ஜெயிலில் இருந்ததுனால. அதுபோல நீளை பூதேவிகள் எப்பொழுதும் பெருமாளை அனுபவிக்கின்றிருக்கா, அதனால் இப்போ இவாளுக்கு சான்ஸ் கிடைச்சிதுன்னா, இப்படி இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசார்த்தமாக கிஞ்சித் வச்சு கொள்ள வேண்டியதுன்னு பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். சதமகமணி நீலாசாருகல்லாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினிதாபிஸ்வக்பிவிர்கிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்ய